திருமி சித்திரவதை வழக்கில் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் திங்கட்கிழமை அன்று நீதிமன்றத்தில் சரணடைய இருப்பதாக தற்போது அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறுமி சித்திரவதை வழக்கில் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளை ஒரு வாரத்திற்கு மேலாக காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் வருகிற திங்கட்கிழமை அன்று இருவரும் காவல்துறையில் சரணடைய இருப்பதாக அண்மை தகவல்கள் கூறுகின்றன. கைதை தவிர்ப்பதற்காக நீதிமன்றத்தில் சரணடைய முடிவெடுத்திருப்பதாகவும், போலீஸ் கைகள் சிக்குவதை தவிர்க்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைய இருவரும் முடிவெடுத்திருப்பதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவலுடன் நிகரார் நம் செய்தியாளர் நித்யானந்தம். வணக்கம் நித்யானந்தம். கைதை தவிர்க்க இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைய முடிவு என்ற அண்மை தகவல் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? அவருடைய மகன் தான் மதிவாணன், மருமகள் மெர்லின், இருவரும் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் பணிப்பெண்ணாக 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமி ஒருவர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை பணிக்கு அமர்த்தக்கூடாது என்று சட்டமே இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த சட்டத்தை எல்லாம் முரணாக்கி ஒரு சிறுமியை வீட்டில் பணிப்பெண்ணாக வைத்திருந்திருக்கிறார்கள். 6 மாத காலத்திற்கு சிறுமியை வீட்டில் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். நிர்வாணப்படுத்தியும் உடலில் சூடு வைத்தும் கரண்டியால் மார்பகங்களை அடித்தும் தீக்காயங்கள் ஏற்படுத்துவது, இரத்த காயங்கள் ஏற்படுத்துவது, சாதி ரீதியாக இழிவாக பேசுவது, பொருளாதார ரீதியாக ஏதும் இல்லாமல் தானே தங்களுடைய வீட்டிற்கு பணிப்பெண்ணாக வந்தார் என்று திட்டுவது, அதே நேரத்தில் முறையற்ற முறையாக கொடூரமான வகையில் சித்திரவதை செய்வது என பல்வேறு சித்திரவதைகளுக்கு அந்த சிறுமியை ஆட்படுத்தியுள்ளனர். இருவரும், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். சிகரெட் பிடித்து சிகரெட் சூட்டினை அந்த சிறுமி மீது வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய செயல் கிடையாது. ஆனால் இவர்கள் இருவரும் அதை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு பதிவு செய்து 6 பிரிவின் கீழாக நீலாங்கரை மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை தேடி வருகிறார்கள். இதுதான் தற்பொழுதாக இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இதில் புதிய திருப்பமாக என்னவென்றால், ஒரு வார காலமாக காவல்துறை மெத்தனமாக இருந்துவிட்டு நேற்றிலிருந்துதான் திடீரென அவர்களை தேடுவது போல காவல்துறையினர் ஒரு பாவனை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், நேற்று பல்லாவரம் குரம்பேட்டை அருகே இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய இல்லத்தில் சுமார் 9க்கும் மேற்பட்ட தனிப்படை காவல்துறையினர் அடையாறு துணை ஆணையர் தலைமையில் வந்து விசாரணை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விசாரணையில் வேறு எங்கேனும் எதனோ பண்ணை வீட்டுகளிலோ அல்லது உறவினர்களுடைய வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாரா சட்டமன்ற உறுப்பினருடைய கருணாநிதியுடைய மகன் என்று கருணாநிதியிடம் விசாரணை நடத்தியது. கருணாநிதி தனக்கு ஏதும் தெரியாது, தனக்கும் தன் மகனுக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது என்று அவர் நேற்று உறவை முறித்துக் கொள்ளும் அளவிற்கு காவல்துறையிடம் பேசியிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி. ஆகவே இந்நிலையில் காவல்துறையினர் ஒருபுறம் வலைவீசி தேடுவதாக தனிப்படை அமைச்சர் இருப்பதாக கூறி வந்தாலும், மறுபுறத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று 11:30 அளவில் கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைய இருப்பதாக தற்பொழுது ஒரு தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமான தகவலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மதிவாணன் மற்றும் மெர்லின் இவர்கள் இருவரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை அன்று சரணடைய இருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் சரணடைந்து விட்டால் நீதிமன்ற காவல் 15 நாட்கள் சென்றுவிடும். அதன் பிறகாக காவல்துறையினர் சென்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவர்களை விசாரணைக்கு 2 நாட்களோ அல்லது 1 நாட்களோ விசாரணைக்கு எடுத்துதான் விசாரணை நடத்த வேண்டிய சூழல் இருக்கும். அப்பொழுது காவல்துறை விசாரணையை நாங்கள் செல்ல விருப்பமில்லை என்று தவறு செய்ததால் கூறப்படக்கூடிய எம்எல்ஏவுடைய மகனும் மருமகளும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காவல்துறையிடம் சிக்கிவிட்டால் 24 மணி நேரத்திற்குள்ளாக வைத்து 20 மணி நேரம் விசாரணை நடத்திவிட்டு அதன் பிறகு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பார்கள். இந்த காவல்துறையுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் தங்களுடைய பெயருக்கு அவமானம் ஏற்பட்டுவிடும். தன்னுடைய தந்தை சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருக்கிறார். அவருக்கு பெயருக்கு அவமானப்படுத்தாமல் இருப்பதற்காக, தப்பிப்பதற்காக நீதிமன்றத்தில் வந்து சரணடைவர திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆகவே வரக்கூடிய திங்கட்கிழமை 11:30 அளவில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் ஆஜராக சரணடைந்து நீதிபதி முன்னிலையில் சரணடைய இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இந்த சரணடைவது என்பது காவல்துறையிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறத்தில் காவல்துறையுடைய மெத்தனத்தின் காரணமாக தான் இன்னமும் காவல்துறை கைது செய்யாமல் காவல்துறையே ஒருபுறம் அவர்களை பதுக்கி வைத்திருப்பதாக தகவலும் இருக்கிறது. மறுபுறத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியும் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் இருக்கிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்து கைது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பதாக
இந்த சிறுமியிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சுமூகமாக பணம் ஏதேனும் கொடுத்து முடித்து வைப்பதற்கான முடிவிலும் ஒரு புறம் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது. ஆகவே மும்முனையில் இந்த விவகாரம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய தண்டனை சட்டம் கூறுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமியாக இருக்கிறார், சிகரெட் சூடுகள் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள், கைகளில் காயம் இருக்கிறது, அந்த சிறுமி பாதிக்கப்பட்டதற்கான அனைத்து ஆவணங்களையும் சிறுமியே வெளியே கூறியிருக்கிறார், ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. தேசிய தாழ்த்தப்பட்டவர் ஆணையம், மகளிர் உரிமை ஆணையம் என பலரும் இந்த விவகாரங்களில் தலையிட்டிருக்கிறார்கள். இதன் பிறகும் காவல்துறை எதன் காரணமாக மெத்தன போக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்களை நீதிமன்றத்திலே சரணடைய காவல்துறை அனுமதிக்கிறது என்றால் காவல்துறை எந்த அளவிற்கு இந்த வழக்கில் மும்முரம் காட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. கருணாநிதியுடைய வீட்டை சுற்றிலும் மாற்று உடையில் காவலர்கள் இருந்தாலும் இந்த பகுதிக்கு கருணாநிதியுடைய மகன் இங்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆகவே தலைமறைவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் எங்கிருக்கிறார்கள் என்று காவல்துறையினர் 2 நாட்களுக்குள்ளாக தேடி கண்டுபிடித்து அவர்களை விசாரணை நடத்தி முறையாக சிறையில் சட்டத்தின் முன்பு ஆஜர்படுத்தி முறையாக சிறையில் அடைக்க வேண்டும். இல்லையெனில் காவல்துறை செயலிழந்திருப்பதாக தான் விமர்சனங்கள் எழும். ஆகவே காவல்துறை இதில் மெத்தன போக்கை கைவிட்டுவிட்டு முன்னதாகவே அவர்களை கைது செய்ய வேண்டும். சரணடைவதற்கு முன்னதாக, நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி அதன் பிறகாக மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர்களை ஆஜர்படுத்தி சிறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருந்து வருகிறது. என்றால் ஒரு சிறுமிக்கு நடந்து ஒரு மிகப்பெரிய மேலும் ஒரு செயல் மற்ற இடங்களில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் முன்னுதாரணமாக சட்டமன்ற உறுப்பினர் திமுக கருணாநிதியுடைய மகனையும் மருமகளையும் விசாரணை நடத்தி சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் பல பெற்றோர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. என்றால் ஒரு சிறுமிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமையும் கொடூரமும் வெளியே கூற முடியாத அளவிற்கான சித்திரவதைகளில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். 6 மாத காலம் வீட்டுக்கு உள்ளாக வைத்து நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சித்திரவதையை கேட்க ஆள் இல்லாமல் அந்த சிறுமி தவித்திருக்கக்கூடிய தவிப்பிற்கு பலனாக இவர்களை சிறையில் அடைத்தால் மட்டுமே அதற்கான பிரதிபலன் இனியும் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது. திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் சரணடைய இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.